இயேசுக்குள் அருமையானவர்களே ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினாலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன் மீண்டுமாய் இந்த ஐஎம் டிவியில் எங்களுக்கு கிடைத்த இந்த வாய்ப்புக்காக தேவனுக்கு நாங்கள் நன்றி சொல்கிறேன் கத்தர் இந்த நாளிலும் எங்களை கொண்டு இந்த நேரலை மூலமாக செய்தி கொடுக்க முடியாத அரியணை பயன்படுத்தின தயவுக்காக மீண்டுமாக கத்தருக்கு நன்றி சொல்கிறேன் நம்முடைய தேவன் நம்முடைய ஜபத்தை பதில் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார் ஒருபோதும் ஜபத்திற்கு பதில் கொடுக்காத தேவன் அல்ல நாம் கூப்பிடும்போதெல்லாம் நம்முடைய கூக்குரலை கேட்டு நமக்கு பதிலை கொடுத்து நம்மை ஆஸ்வதிக்கிற தேவனாக இருக்கிறார் எத்தனை ஆண்டுகளாக ஜபிக்கிறேன் கத்தர் காது கல்லாதல் போல் இருக்கிறாரா என்று கண்ணீர் முற்றிலும் தீர்ந்து விட்டதா என்று சொல்லி நீங்கள் அக் அங்கலாய்க்கலாம் எனக்கு அழுவது கூட பலனில்லை என்று சொல்லி நீங்கள் கலங்கலாம் என் துக்கம் துவங்கியது நாள் முதற்கொண்டு பெருகினதே அன்றி இது வரைக்கும் துக்கம் குறைந்த பாடில்லைன்னு சொல்லி நீங்கள் வேதனை படலாம் ஆனால் வேதம் சொல்கிறது எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவு உண்டு என்று சொல்லி ஜெபிக்கிறவங்களோட வாழ்க்கையில் கூட கர்த்தர் ஒரு முடிவை கொண்டு வருகிற தேவனாக இருக்கிறார் ஆம் அவரை நோக்கி கூப்பிட்ட எல்லாரையும் கர்த்தர் எப்போதும் செபித்தவர்களுக்கு பதிலை கொடுத்து அவர் ஆசீர்வதித்த தேவனாக இருக்கிறார் இப்படி தான் வேதத்தில் ஒரு மனுஷன் கூட அங்கலாய்த்தார் என்று சொல்லி பார்க்குறோம் தானியலின் ஜபத்திற்கு கர்த்தர் பதில் கொடுத்தார் என்று சொல்லி வேதத்தில் பார்க்குறோம் அவர் உங்களின் ஜபத்துக்கு பதில் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார் தானியலின் ஜபத்திற்கு மாத்திரம் அல்ல தம்மை நோக்கி கூப்பிடுகிறவருக்கு ஜபத்திற்கு பதில் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார் தானியல் பத்தாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வாசனம் இப்படியாக சொல்கிறது அப்போது அவன் என்னை நோக்கி தானியலே பயப்படாதே நீ அறிவை அடைகிறதுக்கும் உன்னை உன்னுடைய தேவனுக்கு முன்பாக சிறுமைப்படுத்துகிறதுக்கும் உன் மனதை செலுத்தின நாள் முதல் துவங்கி உன் வார்த்தைகள் கேட்கப்பட்டது உன் வார்த்தைகள் நிமித்தம் நான் வந்தேன் என்று சொல்லி தூத பிரதான தூதன் சொல்லுகிற ஒரு காரியத்தை பார்க்கிறோம் தன் மனதை செலுத்தி ஜபிக்க தொடங்கின நாட்களிலிருந்து அவருடைய ஜபம் பரலோகத்தில் எட்டப்பட்டது என்று சொல்லி கேட்கப்பட்டது என்று சொல்லி வேதத்தில் மிகவும் தெளிவாக சொல்லப்படுகிறது எனக்கு பிரியமான கத்தருடைய பிள்ளைகளை உங்களுடைய ஜபங்களையும் கேட்க கத்தர் பிரியமுள்ள தேவனாக இருக்கிறார் தானியல் உவாசித்து ஜெபித்த முதல் நாள் தொடங்கியே அவர் ஜபம் பரலோகத்தை எட்டியது அது தேவனை மட்டுமல்ல அங்குள்ள தூதர்களையும் கலங்க செய்தது என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம் பிரதான தூதன் மூலம் பதில் அனுப்பப்பட்டது இதை ஆது நாம் கவனிக்கும்போது உங்கள் ஜபம் ஏறெடுக்கப்பட்ட அன்றே பரலோகம் சென்று விட்டது அதை தடுக்க ஒருவராலும் முடியாது நம்முடைய ஜபங்கள் ஒருபோதும் பரலோகம் செல்ல முடியாதபடிக்கு தடையாக இருப்பதில்லை கத்தர் ஒரு ஒவ்வொரு நாளும் நாம் காலைகளும் மாலையும் ஏறெடுக்கிற ஜபங்களை அவர் கேட்க வல்லமையில் தேவனாக இருக்கிறார் பதில் வர தாமதித்தாலும் உங்கள் ஜபம் பறத்தை எட்டியது உண்மை வேதம் சொல்கிறது உன் ஜபத்திற்கு பதில் உண்டு அதுதான் திட்டமாக நமக்கு வேதம் சொல்கிறது நாம் ஜெபிக்கிற ஜபம் எப்போது பரலோகம் எட்டுகிறது உண்மை பதில் வந்தே தீரும் அதுக்காக நீங்கள் பயப்பட வேண்டாம் உங்களுடைய ஜபத்திற்கு பதில் உண்டு மனுஷனை ஒருவேளை கூப்பிட்டு கூப்பிட்டு அதற்கு பதில் இல்லாமல் நீங்கள் சோர்ந்து போகலாம் ஆனால் வேதத்தில் சொல்லப்பட்ட வாத்தின்படி ஜெபிக்கத் தொடங்கின நாள் முதலே உங்களுடைய ஜபங்கள் கேட்கப்படுகிறதா இருக்கிறது அதனால அந்த பதிலை நீ பெற்றுக்கொள்ள நீ தகுதி இல்லாமலோ அல்லது ஆயத்தம் இருக்கலாம் இது எப்போதும் அல்ல பதில் வந்தே தீரும் தானியல் ஒத்தமன் நான் பாவி கத்தர் என் ஜபத்தை கேட்பாரா நான் நீதிமான் அல்ல என்று எண்ணிவிட வேண்டாம் இதுவரை நீ ஒருவேளை இயேசுவை சொந்த ரசிகராக ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தால் என்றே உனக்கு கத்தர் வாய்ப்பு கொடுக்கிறார் இப்போதே நீங்கள் அதை செய்யலாம் இயேசுவை சொந்த ரசிகராக நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் போது அவர் உங்களை ஏற்றுக்கொண்டு தம்முடைய பிள்ளையாக தம்முடைய சகோதரனாக உன்ன மாற்றுகிறார் அவர் இயேசு இயேசுக்கு சென்றாத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது உன்னுடைய பாவங்களின் எண்ணிக்கை அளவை விட உண்மையில் இயேசு வைத்திருக்கிற அன்பின் ஆழம் அகலம் மிகவும் பெரிதாக இருக்கிறது பிரியமானவர்களை நீங்கள் கூட கர்த்தருக்கு பிரியமான காரியங்களை செய்ய முன் வந்து ஜெபித்து நீங்கள் காரியங்களை தொடங்கும் போது கர்த்தர் அந்த காரியத்தை அங்கீகரித்து அதை ஆஸ்வதிக்கிற தேவனாயிருப்பார் மன்னிப்பதிலும் அவர் தயப்படுத்தவர் தேவன் நம்மை மன்னித்து நம்மை ஏற்றுக்கொள்கிற தேவனாக இருக்கார் அந்த சிலுவை புண்ணியத்திற்கு முன் உன் பாவங்கள் ஒன்றுமே இல்லை அந்த சிலுவை கத்தர் சுமந்து நமக்காக நம்மை மீட்டெடுக்கும் பொருளாக பார சிலுவை சுமந்து நமக்காக சீவனை விட்டார்களா அந்த சிலுவை புண்ணியத்துக்கு முன்பாக உன் பாவங்கள் ஒன்றுமே இல்லை இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீ கூட கத்தரை விசுவாசித்து முழங்கால் படிக்கிட்டு ஆண்டோரோடு கூட அறிக்கை செய்த ஆண்டோரோடு கூட நீங்கள் ஒருமனுப்பட்ட ஆவில இணைவர்கள் என்று சொன்னால் நிச்சயமாகவே கத்தர் உங்களுடைய ஜபங்களை கேட்பார் வேதத்திலே எளியா குறித்து நாம் வாசிக்கிறோம் எல்லாருக்கும் கிறிஸ்துவ சமுதாயத்தில் எலியாவின் வாழ்க்கை எல்லாருக்கும் அறிந்த ஒரு காரியமாக இருக்கிறது எலியா நம்மை போல பாடுள்ள ஒரு மனுஷன் என்று வேதம் சொல்லுகிறது பரலோகத்திலிருந்து அக்கினி அக்னி இறங்குவரும்படியாக அவர் ஜெபித்தார் என்று வேதம் சொல்கிறது அந்த அக்னி தேசத்தில் ஆளுகை செய்து அசுத்தமான விக்கிர ஆராதனைகளையும் பிசாசின் பிடியில் பிடிக்கப்பட்டிருந்த தீர்க்கதிகளும் பட்சித்து தேசத்தை சுத்தம் செய்தது மூன்று வருஷம் ஆறு மாதம் மழை பெய்யாமல் வானம் அடைக்கப்பட்ட ஜபமம் எலியா ஜபித்த ஜபம்தான் அதே நேரத்தில் மழை பயன்படி ஜெபித்து தேசத்தின் மேல் மலையை வரிசிக்க பண்ணியிருந்தோம் அந்த எலியாதான் காரணம் அவருடைய ஜபம் அவ்வளவு கத்திருக்க பிரியமாக இருந்தது ஆம் பிரியமான தேவப்பிள்ளைகளை ஜபம் எல்லா நன்மைகளும் பெற்றுத்தரக்கூடிய ஒரு வாய்க்காலாக நம்முடைய வாழ்க்கையில் மாறுகிறது ஜபமானது கிறிஸ்துவ ஜீவியத்தில் ஒரு முக்கிய பங்காக அதை நமக்கு வகிக்கிறது ஒவ்வொரு நாளும் நாம் காலையிலும் மாலையிலும் ஜபித்து தேவனோடு கூட இந்த உறவில் நாம் பலப்படும் போது கத்தர் அதற்கு பெரிய ஆசுவத்தை கொடுத்து நம்மை ஆஸ்வதிக்கிற தேவனாக இருக்கிறார் இன்றைக்கு கூட ஜபமில்லாத ஒரு வாழ்க்கையானது கிறிஸ்துக்கு பிரியமில்லாத ஒரு வாழ்க்கை ஜபமில்லாத ஒரு ஜீபியமானது கிறிஸ்துக்கு பிரியமற்ற ஒரு வாழ்க்கையாக இருக்கிறது அதனாலே உங்களுடைய வாழ்க்கையில் ஜபக்குறைவு ஏற்பட்டிருந்தால் ஜபத்தினாலே கத்தரோடு கூட இணையுங்கள் கத்தர் உங்கள் ஜபத்திற்கும் பதிலை கொடுத்து உங்களுடைய வாழ்க்கையிலும் கத்தர் நன்மையான காரியங்களை செய்யக்கூடிய தேவனாக இருக்கிறார் ஏன் என்று சொன்னால் ஒவ்வொரு தனி மனுஷனுக்கும் ஜபத்தையும் கத்தர் கேட்க இருக்கிறார் ஒரே ஜபத்தை தான் கத்தர் கேட்டார் இன்றைக்கு நீ தனி மனுஷனாக ஜபிக்கிற ஜபத்திற்கு நேரத்தை கொடுத்து ஜப கூட்டங்களை நேசித்து ஜப ஐக்கியத்தை உருந்தாக்கி கொண்டு ஜப வீரர்களோடு கூட சேர்ந்து தேசத்திற்காக ஜனங்களுக்காக திறப்பின் வாசலை நின்று ஜெபிக்கும்போது போது கத்தர் அதை ஆசிர்வதிக்கிறார் கத்தர் அப்படி ஆசிர்வதிக்கிறதுனால்தான் இந்த தேசம் சேமத்தை காண்கிறது அநேக தேவப்பிள்ளைகள் ஒன்று கூடி ஒருமனப்பட்ட ஆவியோடு கூடி செபிக்கும் போது தான் அந்த தேசத்தில் சேமத்தை கட்டிடுவேன் என்று சொல்லி கத்தர் வாக்கு தத்தம் கொடுக்கிறார் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரி சகோதரி உன்னுடைய வாழ்க்கையில் கூட கத்தர் நல்ல ஒரு வாய்ப்பினை உனக்கு கொடுத்திருக்கிறார் இந்த ஜபத்தை என் ஜபம் போல நீங்கள் ஏறெடுக்கும் போது கத்தர் அதை அங்கீகரித்து அதை ஆசீர்வதிக்கிறார் உங்களுடைய சரீரம் ஒருவேளை ஒத்துழைக்கமானால் ஏன் என்று சொன்னால் இந்த நாட்களில் பல விதமான நோய்களினாலும் பெருந்தொற்றினாலும் பாதிக்கப்பட்டிருக்கிற நமக்கு உங்களுடைய சரீரம் ஒத்து போகும் என்று சொன்னால் உபவாசத்தை கூட நீங்கள் மேற்கொண்டால் அது உங்களுக்கு இன்னுமாய் கூட தேவ சமூகத்தில் பலம் அடையக்கூடிய ஒரு கிருபியை கொடுக்கிறதா இருக்கும் ஒரு மனிதனின் தனிப்பட்ட ஜபம் இப்படிப்பட்ட ஆசிர்வாத்தை கொண்டு வர முடியும் என்றால் உங்களுடைய ஜபமும் தேசத்திலே ஆசிர்வாத்தை கொண்டு வர முடியும் எங்களுடைய ஜபம் தேசத்தில் ஆசிவாத்தை கொண்டு வருவதாக இருக்கிறது என்று சொன்னால் நாங்கள் அதிக நேரம் தேவ சமூகத்தில் மழைநாளிட்டு அவரோடு கூட பேசி தேவனுடைய சமூகத்தில் ஜனங்களுக்காக திறப்பின் நோசலிலே நின்று கதறுகிற காரியத்தை கத்தர் பார்த்து அங்கீகரித்து அதுக்கு பதிலை கொடுக்கிறார் எனக்கு பிரியமானவர்களே கத்தர் நம்முடைய ஜபத்தை கேட்கிறார் என்பதற்கு நம்ம சாட்சிகளாக நிற்கிறோம் இயேசு லூக்க நெசு விசேஷம் பதினெட்டாம் அதிகாரம் பதினாற்றாம் அதிகாரத்தில் சோர்ந்து போகாமல் எப்போதும் ஜெயிக்க வேண்டும் என்கிற ஒரு ஓமையை சொல்லிவிட்டு அதை தொடர்ந்து அவர் அங்கே சொல்லுகிற ஏழாவது வசனத்தில் இப்படியாக ஒரு காரியத்தை சொல்லுகிறார் தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகளாக தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கும் விஷயத்தில் நீடிய இருந்து நியாயம் செய்யாமல் இருப்பாரோ சீக்கிரத்திலே அவர் நியாயம் செய்வார் என்று சொல்ல சொன்னார் கிறிஸ்துக்குள் அன்பார்ந்தவர்களே நம்முடைய ஜபங்களை கேட்டு அவர் நியாயம் செய்கிற தேவனாக இருக்கிறார் ஏறக்குறைய அந்த ஊமையை நாம் திரும்பி பார்க்கும்போது அங்கே நீண்ட நாளாக போராடி கொண்டிருந்த ஒரு விதவைக்காக ஒரு ஊமையை சொல்லி இப்பேற்பட்ட காரியத்தை நம்முடைய விசுவாசத்தில் பல நடைமுறையாக இந்த ஏழாம் மாதத்தில் கத்த சொல்லுகிறார் வேதம் சொல்லுகிறது தாகமலர் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன் என்று சொல்லுகிற கத்தர் உன் சந்ததி மேல் என் ஆவியையும் உன் சந்தானின் மேல் என் ஆசுவத்தையும் ஊற்றுவேன் என்கிற ஏசையா நாற்பத்தி நான்கு மூணுகளே கத்தர் சொல்லுகிறார் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கையில் கூட கத்தர் கொடுக்கிற ஒவ்வொரு வாக்கு கர்த்தர் கத்தர் கொடுத்ததாக நாம் தாகத்தோடு ஜெபிக்கும்போது வறண்டது போன நம்முடைய வாழ்க்கையை உங்களுடைய வாழ்க்கையை கத்தை செழிப்பாக மாற்ற நம்மை போல பாடு உள்ள மனிதனாகிய இளையாவுடைய ஜபத்தை கத்தை கேட்டு அவனுடைய வாழ்க்கையை மாற்றினார் அல்லவா அவர் ஜபத்தை ஏற்றுக்கொண்டார் அல்லவா உங்களுடைய ஜெபத்தை என்னுடைய ஜபத்தையும் கூட கத்தை ஏற்றுக்கொண்டு நம்மை ஆசீர்வதிப்பார் கிறிஸ்துக்கள் அன்பார்ந்தவர்களே இப்பேற்பட்ட காரியங்களில் நாம் பொறுமுதல்களாக இருந்து நீடிய பொறுமுதலாய் கத்தர் அதிகமான நேரங்கள் ஜபத்தில் நீங்கள் கொடுத்து தேவசமத்தில் ஜபிக்கும் போது அந்த ஜபத்திற்கான பதில் வர வரை நீங்கள் காத்திருக்கும்படியா உங்களுக்கு வேதம் அருமையான வாக்குத்த வசனங்களை நமக்கு வேதத்தில் வைத்திருக்கிறது குறித்த காலத்திற்குரிய தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்டிருக்கிறது அது நிச்சயமாக நிறைவேறும் அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு என்று சொல்லி உன் வாழ்க்கையில் அநேக தேவதாசகம் மூலமாக கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்த வசனங்களும் தீர்க்க தரிசன வசனங்களும் அது நிச்சயமாக நிறைவேறும் அதற்காக நீங்கள் கத்தர் அதை ஆசிர்வாதம் மாற்றுகிறார் எலியா எவ்விதம் ஜெபித்து ஆசீர்வாதம் பெற்றார் என்று சொல்லி இந்த நாளிலே இந்த ஜப வேலையில் இந்த வேதாகம ஜப வேலையில் இந்த வார்த்தையில் நாம் தியானிப்போம் முதலாவதாக எலியா விசுவாசத்தோடு செபித்தார் என்று சொல்லி நாம் வேதத்திலே வாசிக்கிறோம் விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரிமனாக இருப்பது கூடாத காரியம் விசுவாசத்துடன் ஜெபித்த எலியாவிற்கு பெருமையின் இறைச்சல் கேட்கப்படுகிறது என்று சொல்லி ஒன்று ராஜாக்கள் பதினெட்டாம் அதிகாரம் நாற்பத்தி ஓராது வசனத்தில் வாசிக்கிறோம் விசுவாசத்தோடு அவர் ஜபிக்கிறார் விசுவாசத்தோடு அதுதான் விசுவாசமில்லாமல் தேவனுக்கு நாம் பிரியமாக இருக்க முடியாது தேவனுக்கு பிரியமாக இருப்பது விசுவாசத்தில் ஜெபித்து பெற்றுக்கொள்ளுகிற காரியம் தான் அதனால்தான் வேதம் சொல்லுது விசுவாசமில்லாத வருகிற யாவம் பாவம் என்று சொல்லி அப்படி விசுவாசமில்லாமல் நாம் பெற்றுக்கொள்ள ஒரு காரியம் நம்முடைய வாழ்க்கையில் நாம் பெற்றுக்கொள்ளவே முடியாது அப்படி என்று சொன்னால் விசுவாசத்தோடு ஜெபிக்க வேண்டும் அந்த விசுவாசத்தோடு எலியா ஜெபித்ததனால்தான் பெருமழையின் இறைச்சல் அவருக்கு கேட்கப்படுகிறது அங்கே ஆபா அங்கே ஆக அரசன் இருக்கிறார் அதே நேரத்தில் எளியாவுடைய வேலைக்காரரும் இருக்கிறார் அங்கிருந்த அவர்களுக்கு அந்த பெருமழையின் இறைச்சல் சத்தம் கேட்கவில்லை ஆனால் எளியாவிற்கு மட்டும் அந்த பெருமழையின் இறைச்சல் சத்தம் கேட்கிறது ஆம் அத்தனை விசுவாசம் அவனுக்குள்ள இருந்தது பிரியமானவில அப்பேற்பட்ட விசுவாச கண்களில் அதை நோக்கி பார்க்கிறவனா இருந்தால் நம்முடைய வாழ்க்கையில கூட நாம் அதை ஏற்றுக்கொண்டு தேவ பிள்ளைகளாக நாம் கூட விசுவாசத்தோடு ஏறி இருக்கிற ஜபத்தை கத்தர் கேட்கிறார் என்று சொல்லி நம்மை சுற்ற ஒரு வேலை நம்முடைய தேவன் நம்முடைய சத்தத்தை கேட்டார் என்று விசுவாசிக்கிற நமக்கு சுற்றி இருக்க ஒருவேளை அந்த விசுவாசம் இல்லாமல் நம்ம ஏலனத்தோடு பார்க்கலாம் கேலி கூத்தோடு நம்மை நோக்கி கூப்பிடலாம் இருந்தாலும் கத்தருக்குள் நாம் சகித்து கொண்டு கத்தர் என் ஜபத்தை கேட்கிறார் என் ஜபத்தை கேட கேட்கிற தேவன் என் ஜபத்தை தள்ளவே மாட்டார் என்று சொல்லி விசுவாசத்தோடு தொடர்ந்து அவருடைய சமூகத்தில் நம்ம முன்னேறி போது கத்தர் அதை ஆஸ்வதிக்கிற தேவனாக இருக்கிறார் அப்படிப்பட்ட விசுவாசம் நமக்குள்ளே அத்தனை விசுவாசம் நமக்கு அவனுக்குள்ளே இருந்தது ஏன் தெரியுமா கத்தரின் வார்த்தையின் மேல் நம்பிக்கையோடு இருந்தான் பவுல் ரோமருக்கு நிருபத்தில் பத்தாம் அதிகாரம் பதினேழாம் வருசத்தில் இப்படியாக சொல்கிறார் ஆதலால் விசுவாசம் கேள்வினாலே வரும் கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும் விசுவாசம் கேள்வினாலே வரும் நீங்கள் கேட்க கேட்க தான் விசுவாசம் உங்களுக்குள்ளே பெருகும் கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும் தேவ வசனத்தை எவ்வளவாய் கேட்கிறோமோ அவ்வளவாய் நமக்குள்ளே விசுவாசம் உண்டாகும் வேத வசனங்களை தியானிக்கவே நம்ம பயிற்சி அபியாசம் பண்ணுவோம் எவ்வளவுக்கு எவ்வளவா வேத வசனத்தை கத்தோடைய சமூகத்தில் உட்கார்ந்து நம்ம ஆசிக்க கற்றுக்கொள்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளவாய் கத்தை நம்ம எடுத்து பயன்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார் எவ்வளவுக்கு அவ்வளவாய் தேவடைய சமூகத்தில் நீங்கள் காத்திருந்து வேதத்தை ஆராய்கிறீர்களோ அவ்வளவாய் உங்களுடைய வாழ்க்கையில் கத்தை பெரிய காரியங்களை செய்கிற தேவனாய் இருக்கிறார் வேத புத்தகம் நம்முடைய வாழ்க்கையில் அது பிரியமாக இருக்கும் என்று சொன்னால் அநேகருக்கு ட்ராவல் பண்ணும்போது நிறைய உலக பிரகாரமான புத்தகங்கள் அவர்களுக்கு பிரயோஜனமாக அதை நினைப்பார்கள் ஆனால் கத் பிள்ளைகளாக இருக்கிற நமக்கோ வேதத்தின் மேல் பிரியம் உண்டாக வேண்டும் அதனால் தான் தாவிதி செபிக்கும் போது எப்படியாக சொல்லுகிறார் உன்னுடைய வேத வசனம் எனக்கு மகம மனமகிழ்ச்சி இல்லாமல் போனால் என் துக்கத்திலே நான் கெட்டுப் போயிருப்பேன் என்று சொல்லி அதனால தான் பிரியமானவர்களே நமக்கு இந்த வேத வசனம் மிகவும் ஆறுதலாக இருக்கிறது கர்த்தருடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் நம்மை தேற்றக்கூடியதாக இருக்கிறது ஏற்ற வேலையில் அதுக்கு பதிலு கொடுக்கிற தேவனாகவும் இருக்கிறார் அதனால் தான் கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருந்து நம் ஜெபத்தை வேத வசனத்தை ஆராய்ந்து ஜெபத்தை ஏறுடுக்கும்போது கத்தர் அந்த ஜபங்களை கேட்கிறார் ஏனென்று சொன்னால் வேதம் இப்படியாக சொல்கிறது வேதத்தை கேளாதபடிக்கு தன் செவியை அடைக்கனுடைய ஜபமும் அருவருப்பானது என்று சொல்லி ஆம்பிரியமான கத்தருடைய பிள்ளைகளை ஒருவேளை வேதத்தை புறக்கணித்து நாம் ஜெபத்தை மாத்திரம் ஏறெடுப்போம்னு சொன்னால் அது கத்தருக்கு பத்தருடைய பார்வையில் அது அருவறுப்பு என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்கிறது அதனாலே இந்த வசனங்களை நாம் அதிகமாக தியானிப்போம் காலைய மாலை நம்முடைய இருதயத்தில் கத்தருடைய வசனம் தியானமாக இருந்தால் வசனத்தில் நாம் அதிக ஆர்வமுள்ளவர்களாக அதிக ஆசையுள்ளவர்களாக தேடுவோம் என்று சொன்னால் கத்தர் அதை ஆஸ்வதிப்பா தேனிலும் மதுரமான அந்த வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையில் அநேக சூழ்நிலை சோர்ந்து போகிற இடத்துல கத்தர் அந்த வாசனத்தை கொண்டு நம்ம ஆசீர்வதிக்கிற தேகராக இருக்கிறார் எனக்கு என்னுடைய வாழ்க்கையில் சோர்வு வருகிற எல்லாம் கத்தருடைய சமூகத்தில் போய் உட்கார்ந்து விடுவேன் அன்றோடைய வசனத்தை தியானிப்பேன் அதை படிக்கும்போது எனக்குள்ள ஒரு புதிய விசுவாசமும் புதிய நம்பிக்கையும் புதிய உத்வேகமும் எனக்குள்ளே உண்டாகி இன்னும் கத்தருக்காய் ஓடுவோம் என்று சொல்லி எழும்பி தொடர்ந்து ஓடிக்கொண்டிருக்கிறோம் ஆளால தேவச்சனமே நீங்கள் கூட கத்தருடைய வசனத்தை விசுவாசத்தோடு ஏற்றுக்கொண்டு அதை வசனத்தை கேட்பில்லை சொன்னால் கத்த நிச்சயமாக ஆசிர்வாய்ப்பார் வசனத்தை சரியாக கேட்க எவனும் பெற்றுக்கொள்கிறார் மாத்திரமல்ல யோவான் பதினான்காம் அதிகாரம் பதினாலாம் வசனத்தினால் எல்லாருக்கும் தெரிந்த வேத வசனம் என் நாமத்தினால் நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன் என்று இயேசு சொல்லுகிறார் அதனாலே முதலாவதாக எளியா விசுவாசத்தில் ஜெபித்த விசுவாசத்தோடு ஜெபித்தது போல நாம் விசுவாசத்தோடு ஜெபிப்போம் ரெண்டாவது காரியம் எலியா தாழ்மையுடன் ஜெபித்தார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம் ஆம் கிறிஸ்து வாழ்க்கையில் தாழ்மை மிகவும் முக்கியம் இன்றைக்கு பணம் வந்தவுடனே பொருள் வந்தவுடனே அந்தஸ்து உடனே கிறிஸ்துவை மறந்துவிட்டு அந்த செல்வத்திற்கு தன்னை அடிப்பணித்துக் கொள்கிறார்கள் ஆனால் அது அல்ல கத்தருடைய பார்வையில் நாம் எப்போதும் தாழ்த்தப்பட்டவர்களாக கத்தருடைய சமூகத்தில் தாழ்மையுள்ளவர்களாக நாம் இருப்போம் என்று சொன்னால் கத்தர் நம்மை உயர்த்துவார் தான் வேதம் சொல்கிறது ஏற்ற காலத்திலே உங்களை உயர்த்தும்படிக்கு கத்தருடைய பலத்தை கைக்குள்ளே அடங்கியிருங்கன்னு சொல்லி சொல்லி இன்றைக்கு கத்தருடைய பலத்த கைக்குள்ளே அடங்கியிருந்து தாழ்மையோடு நம் உலகத்தில் வாழ்வோம் என்று சொன்னால் கத்தர் நம்மை ஆசிர்வைத்து உயர்த்துவார் ஒன்று ராஜாக்கள் பதினெட்டாம் அதிகாரம் நாற்பத்தி ரெண்டாவது வருஷம் இப்படியாக சொல்லுகிறது பின்பு எலியா கர்மேல் பருவதத்துடைய சிகரத்தின் மேல் ஏறி தரையிலே பணிந்து தன் முகம் தன் முழங்காலில் பட குனிந்து செவித்தார் என்று சொல்லி வாசிக்கிறோம் அப்படி என்று சொன்னால் தாழ்மை அந்த முழங்கால் சபம் என்பது மிகவும் தாழ்மை அதுதான் முழங்கால் சபம் முழங்காலில் நிற்க நின்று ஜெபிக்காத ஒரு ஜபம் அது பிரயோஜனமாக இருக்காது ஒருவேளை உங்களுடைய சரீர பாடுகள் உங்களுடைய முழங்காலில் வேதனைகள் இருக்குமானால் நீங்கள் ஜெபிக்கிற நிலைமை பார்த்து கத்திற்கு தெரியும் என் மகனுடைய சரீரம் பலவனமாக உள்ளது என்னுடைய சமூகத்தில் முழங்கால் படியிட முடியவில்லை என்று சொல்லி ஆனால் நல்ல ஆரோக்கியமாக இருக்கிற நாம் கத்தருடைய சமூகத்தில் முழங்காலில் நின்று ஜெபிக்கும் என்று சொன்னால் அது தாழ்மையின் அடையாளமாக கத்தர் அந்த ஜபத்தை அங்கீகரிக்கிற தேவனாக இருக்கிறார் அதனால் சூக்குள் அன்பு அந்தவர்களே தாழ்மை என்பது நம் வாழ்க்கையிலே மிகவும் முக்கியமான இருக்கிறது தேவ சமத்தில் தம்மை தாத்தம் விசுவாசி யாராக இருந்தாலும் சரி மனிதற்கு முன்பாக கம்பீரமாக தலையை உழைத்து நடத்தும்படியாக தலை நிமிர்ந்து நடக்க பண்ண கத்தர் நமக்கு கிருவை செய்கிறார் யாரெல்லாம் தேவ் சமூகத்தில் தலை குனிந்து செபிக்க கற்றுக்கொள்ளவில்லையோ யாரெல்லாம் தேவ சமூகத்தில் தலை குனிந்து கத்தரை தேடவில்லையோ அவர்களெல்லாம் வெட்கப்படுகிற ஒரு சூழல் உண்டாகும் ஆனால் கத்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் காலையில் தேவ சமூகத்தில் செபித்து முழங்காலில் நின்று செபித்து ஒரு நாளை கத்தருடைய சமூகத்தில் போது கத்தரை அதை ஆசிர்வதிக்கிறார் கத்தர் அந்த நாள் முழுவதும் தம்முடைய பிள்ளைகளின் தேவைகளை சந்திக்கிற தேவனாக இருக்கிறார் கத்தர் அந்த நாள் தன் பிள்ளைகளின் போக்கிலும் வருத்தலும் காத்து அவர் வழி நிறுத்துகிற தேவனாக இருக்கிறார் கிறிஸ்துக்குள் அன்பார்ந்தவர்களை தேவனுடைய வாக்குத்தனை பெற்று அனுபவிக்கிற நாம் அதனாலே தேவனுடைய வசனங்களை கைக்கொண்டு அவருடைய பாதலை நம்ம நடக்கும்போது கத்தர் நம்மை ஆஸ்வதிக்கிறார் அதனால் தான் ஏசு மத்திய சுவிசேஷம் பதினெட்டாம் அதிகாரம் நாளில் இப்படியாக சொன்னார் ஆகையால் இந்த சிறு பிள்ளை போல தாத்துகிறவன் எவனோ அவனோ பரலோக ராஜ்யத்தில் பெரியவனாயிருப்பான் அதனால்தான் கத்தர் அந்த நாளிலே கிறிஸ்துவுக்கு வாழ்க்கையில அவர்கள் வரும்போது அவளுக்குள்ள மேட்டிமை உண்டாகும் பெருமை உண்டாகும் என்று சொல்லி தெரிந்தவர்தான் தன் ஒரு சிறுப்பிள்ளை அழைத்து அங்கே சொல்லுகிறார் இந்த சிறுப்பிளை போல தன்னை ம தாத்துகிறவன் தான் பரலோக ராஜ்யத்தில் பெரியவனாக இருப்பான் என்று சொல்லி தான் வேறு நமக்கு திட்டவட்டமாக சொல்லுகிறது பெருமையுள்ளவனை கத்தர் எதிர்த்து நிற்கிறார் தாழ்மையுள்ளவனுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று சொல்லி எவ்வளோ அழகான அன்பாக எவ்வளோ ஆழமான வார்த்தைகள் பாருங்கள் கத்தருடைய சமூகத்தில் பெருமையுள்ளவர்களாக கத்தருடைய பிள்ளைகள் பெருமையுள்ளவர்களாக தலை நிமிர்ந்து நாம் நடப்போம் என்று சொன்னால் தலை நிமிர்ந்து கர்வத்தோடு நாம் வாழ்வோம் என்று சொன்னால் கத்தர் பார்வைக்கு நாம் தாழ்ந்தவர்களாக இருப்போம் ஆனால் கத்தோடைய சமூகத்தில் நம்ம தாழ்த்தப்பட்ட பிள்ளைகளாக நம்ம ஒப்பு கொடுத்து தாழ்மையாக நாம் அடிப்படையும் போது கத்த நம்மை எடுத்து உயர்த்துகிற இருக்கிறார் அதனால் கிறிஸ்துக்கள் அன்பார்ந்த கத்தருடைய பிள்ளைகளோ அந்த ராஜ தேவனுடைய சமூகத்துல இருக்கிற நாம் கத்தருடைய சமூகத்துல ஜெபிப்பதில் நாம் தாழ்மே ஒரு சிறப்பான அம்சமாக இருக்கிறது தாழ்மையனுக்கு தேவன் கிருபை அழிச்சு தே ஜபம் தாழ்மைப்பட உதவும் தாழ்மை ஜபத்திற்கு பலனை அளிக்கும் நம்முடைய தாழ்மையானது தாழ்மையோடு நீங்கள் ஜெபிக்கும்போது போது அந்த ஜபத்திற்கு நிச்சயமாக பலனை கத்தர் கொடுக்கிறார் கத்தர் இயேசு தாமே மரண பரியந்தமும் தம்மை தாழ்த்தினார் என்று நம்ம வேதத்திலே வாசிக்கிறோம் தேவனுடைய குமாரன் என்று அவர் இருந்தும் தேவனுடைய தத்ரூபமாக அவர் இருந்தும் அவர் மரண பரியந்தும் தம்மை தாத்தினார் என்று சொல்லி வேதத்தில் பாசிக்கிறோம் அவர் ஜபம் ஒன்று ஒரு நாளும் தள்ளப்படுறதில்லை ஒரு நாளும் அவருடைய ஜபம் தள்ளப்படவே இல்லை எல்லா ஜபங்களும் கத்தர் கேட்டார் ஆனால் தான் நான் நான் என்று சொல்லி இயேசு சொல்லாமல் என்னோடு பிதா இருக்கிறார் என் ஜபத்தை கேட்கிறார் என்று சொல்லி தாழ்மையோடு கொடுத்து எல்லாவற்றையும் அவருடைய கரத்தில் கொடுத்தனார் நம்மை கூட தாத்தி நம்ம ஜெபிக்கும் போது கத்தை உயர்த்துகிறார் இருக்கிறார் மூன்றாவது காரியம் எலியா விடாமுயற்சியோடு ஜபித்தார் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம் எலியா விடாமுயற்சியோடு கூட ஜபித்தார் ஒன்று ராஜாக்கள் பதினெட்டாம் அதிகாரம் நாற்பத்தி மூன்றாவது வசனம் இப்படியாக சொல்லுகிறது நீ இன்னும் ஏழு தரம் பார் என்று தன் வேலைக்காரனுக்கு எலியா கட்டையடைகிறான் நீ இன்னும் ஏழு தரம் பார் இங்கே ஒரு விசுவாசத்தோடு செபிக்கிறார் கர்த்தர் எப்படியும் இந்த காரியத்தை நான் செபித்த ஜபத்தை கேட்டு அதற்கு அற்புதம் செய்வார் என்று நம்பிக்கையோடு கூட தன் வேலைக்காரனுக்கு இன்னும் நீ பார் என்று சொல்லுகிறார் என்று சொல்லிய பிறகு கூட வேலைக்காரனோ என் கண்களுக்கு ஒன்றும் பார்க்கவில்லையே எனக்கு ஒன்றும் தென்படவில்லையே என்று சொல்லி அவன் வந்து சொல்லுகிறதை பார்க்கிறோம் விசுவாசம் இல்லாமல் ஜபத்திற்கு பதிலை காண முடியாது எலியா கண்ணீருடனும் கருத்துடனும் ஊக்கமாக செபிக்கிறார் வேலைக்காரன் இடையில் வந்து ஒன்றுமில்லை ஒன்றுமில்லை என்று சொல்லி அவுசுவாசத்தை எழுப்புகிறான் அவுசுவாசத்தை எழுப்புகிறது மாத்திரமல்ல இவனுக்குள்ளும் ஒரு அவுசுவாசத்தை உண்டாக்கி ஜபவரனாகி இல்லையா உடைய வாழ்க்கையிலும் அவுசுவாசத்தை கொண்டு வர சத்ருவான அனுமதிக்கிற காரியத்தை பார்க்கிறோம் பிரியமானவர்களை சூழ்நிலைகள் நம்மை அவுசுவாசப்படுத்தும் அதைரியப்படுத்தும் அவுசுவாசிகள் ஒரு நாளும் அலட்டுவார்கள் ஒவ்வொரு நாளும் நம்முடைய நீ செபித்த ஜபத்துக்கு பதிலே கிடைக்கவில்லை என்று சொல்லுவார்கள் ஆனால் மாம்ச கண்கள் இல்லை என்று நமக்கு கூறும் நம்முடைய வாழ்க்கையில் அது நடக்காது என்று சொல்லும் உள்ளத்தின் பலவனம் முடியாது என்று முழக்கமிடும் கவலையே வேண்டாம் விடாபிடியாக செபியுங்கள் கத்ததாம் கர்த்தரின் தத்தங்களை சுதந்திரத்து கொண்டு வாக்குத்தத்தங்களை நம்பி அவருடைய சமூகத்தில் செபியுங்கள் வேதம் சொல்லுது கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான் மாற்றமல்ல எதை கேட்டாலும் தருவேன் என்கிற இயேசு நம்ம கேட்கும் போது கத்தர் நமக்கு ஆசிர்வதித்து தேவனாக இருக்கிறார் என்னை ஆசிர்வைத்தால் ஒழியே நான் உன்னை போக விடேன் என்றான் ஏமாற்று நிறைந்த யாக்கோபு நம்மளுடைய வாழ்க்கையில் கூட எழுதி ராத்திரி முழுவதும் நாம் போராடி செபித்தோம் நீரே என்னை ஆசிர்வைத்தால் விடிய நான் போக மாட்டேன் என்று கத்தருடைய சம்பத்தில் நிற்கும் போது கத்தரை ஆசிர்வதிக்கிறார் தேவன் அவனை அன்று பொழுது போது யாக்கோவை கத்தரை ஆசிர்வதித்தார் என்று சொல்லி ஆதி அவம் முப்பத்தி ரெண்டாம் அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனத்தில் பார்க்கிறோம் நீயும் வாழ்க்கையில் போராடி கொண்டிருக்கிறீர்களா உங்களுடைய வாழ்க்கையும் போராட்டமாய் நிறைந்திருக்கிறதா கத்தர் உனக்கு பொழுது விடிய வேலை வந்துவிட்டது விடாமல் அவர் பாதத்தை பற்றி கொள்ளுங்கள் உங்களையும் ஆசிர்வத்து உங்கள் உங்கள் பெயரையும் சொல்லி யாக்கோபு அழைத்தது போல கத்தர் உங்களையும் அழைப்பார் நான்காவது ஒரு காரியம் வேதத்தில் பார்க்கிறோம் எலியா கருத்தாய் திட்டமாக செபித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம் யாக்கோபு ஐந்தாம் அதிகாரம் பதினேழு பதினெட்டுல வாசிக்கிறோம் எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனா இருந்தோம் மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் சபம் பண்ணினான் அப்போது மூன்று வருஷமும் ஆறு மாதம் மழை பெய்யவில்லை மறுபடியும் ஜபம் பண்ணினான் அப்போது வானம் மழையை பொழிந்தது பூமி தன் பலனை தந்தது உங்களின் தேவைகளை எழுதி வைத்து கொண்டு கத்தருடைய சமூகத்தில் செபியுங்கள் உங்களை ஆசிர்வதிக்கட்டும் கிறிஸ்து குலான் இந்த நாள் இந்த ஐஎம் டிவியில் தேவன் எங்களுக்கு கொடுத்திருந்த வாய்ப்புக்காக கத்தருக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம் தொடர்ந்து எங்களுக்காக எங்கள் ஊழியர்களுக்காக செபியுங்கள் உங்களை ஆசீர்வதிப்பார் தொடர்ந்து அப்படிப்பட்ட காரியங்களுக்காக தான் நாங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறோம் கடைசியாக உங்களுக்காக நாங்கள் கத்திரை ஆசிவரிக்கிறோம் பரிசுத்தமலை எங்கள் நல்ல பிதாவே இந்த மூலமாக அன்பு சகோதர சகோதரிகளுக்காக விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு இருப்பது கூடாத காரியம் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறபடி அன்றவரே விசுவாசத்தோடு கூட செபிக்கிற பெற்றுக்கொள்கிறான் என்று நாங்கள் வாசிக்கிறோமே கத்திர அப்படியாக நீங்கள் ஆசிர்வதித்து அன்றவரே இந்த டிவியை நேரலையாக பார்த்துக் கொண்டிருக்கிற அன்றவரே எல்லா பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் நீ நன்மை செய்யும்படியாக அன்றவரே உங்களுடைய பாதத்தை முத்தமிட்டு கெஞ்சி கேட்கிறேன்

கர்த்தை தயவுக்காக நன்றி சொல்லுகிறோம் இன்னுமா எங்கள் வேலூர் மாநகரத்தில் எல்லா குட்டம் குல ஏரி கான்மாய் எல்லா இடங்களிலும் நல்ல மலையை வரிசைக்கு பண்ணி அன்றுவர் தேசம் அமைதலாக அன்றுவரே அமைதலாக ஜீவியம் பண்ண எங்கள் வேலூர் மாநகரத்துக்காக நாங்கள் ஒன்றுபட்ட ஆவியோடு ஜெபிக்கிறோம் நீர் ஆசிவதியம் இயேசுவின் நாமத்தினால் வேண்டுகிறோம் சிவனில் நல்ல பிதாவே ஆமேன் காட் பிளஸ் யூ கத்தவங்களை தொடர்ந்து ஆசிர்வதிப்பாராக எங்களுக்காக எங்கள் ஊழியர்காக ஜெபிக்கங்கள் கத்தவங்களோடு இருப்பாராக ஆமாம்